ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா கேடு இது மெக்கானிக்கல் கேடு, ஓகேவா? மெக்கானிக்கல் கேடு, மெக்கானிக்கல் கேட் ஃபார் பாலிடெக்னிக் சிலபஸ் டோட். அப்படின்னா எங்கள் காலேஜ் மட்டும் இல்லை, எல்லாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஏன் வரையணும்னு ஆசைப்பட்டேன்னா, அந்தளவுக்கு யார் இதை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு நினைக்கிறேன், ஆறு டயக்ராமே போடலை. ஸோ இந்த ஆறு டயக்ராமே வரையலாம்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் எங்கள் பசங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ வரைய ஆரம்பிப்போம். ஓகேவா, வரைய ஆரம்பிப்போம். ஆரம்பம் ரைட். ஃபர்ஸ்ட் எடுத்து விட்டு ஆட்டோகேட். சரி, சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஆகி போச்சு. ஸோ இப்போ என்ன சொன்னால், ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணோம். ஆட்டோகேட் 2020 வச்சுருக்கேன். ரெசுவலி கிராக்டு வெர்ஷன் யூஸ் பண்ணாங்க. அந்த கிராக்டு வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் இல்லீகல். ஓகே, அதனால தான் ஸ்டூடெண்ட் வெர்ஷன் கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட் வெர்ஷன்லாம் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ஸோ இதில் இன்னொன்று நான் சொல்ல வேண்டிய சொல்லிக்க வேண்டியது என்னன்னா, எல்லாமே நெட்லேயே இருக்குது. கிராப்கேல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பியரிங் பிளாக்கு, புஷ்ட் பியரிங் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம சிலபஸில் இருக்கிறது இந்த பியரிங் பிளாக்ஸ் வந்து சம்மந்தமானது. அப்புறம் கிப் அண்ட் காட்டர் ஜாயிண்ட் அது சம்மந்தமாகவும் இருக்குது. இதையும் வரைய போகிறோம். ஓகே, யூ ஆர் நாட் கோயிங் டு மிஸ் எனி திங். ஓகே, அண்டு இதில் வந்து கிப் அண்ட் காட்டர் ஜாயிண்ட்டு பவர் டிரான்ஸ்மிஷனுக்கு யூஸ் பண்ணுறது யூஸ் ஆகுது. ஜெனிவாவில் வந்து மேக்ஸிமம் இதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே இருக்கு இப்பில ஒரு மெக்கானிசத்துக்காண்டி அதை யூஸ் பண்ணுவாங்க. சரியா, இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், புரியுதா? இதை இந்த மெக்கானிசத்துக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. இதில் இன்னொரு இதை காட்டுறேன். ஸோ இன்னொரு ஜெனிவாவில் இருக்கும். ஓகே, இப்படிதான் ஜெனிவாவில் யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ சின்ன டிஸ்டர்பன்ஸ். ஸோ இப்போ என்ன செய்யணும், ஜெனிவா வீல் வந்து இந்த மாதிரி இன்க்ரிமெண்டல் மோஷன், அதாவது கேமாக யூஸ் ஆகுது. ஸோ இந்த கேம் டயக்ராம், கேம் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஜெனிவா வீல் வந்து ஒரு பொசிஷனில் இருக்குது. அந்த ஹோல்ஸுக்கு நடுவில் இது மூவ் ஆகும்போது லீனியர் மோஷனு, சர்க்குலர் மோஷனு, அது ஒரு சர்க்குலர் மோஷனாக கன்வெர்ட் ஆகுது, ஆனால் ஒவ்வொரு ஆங்கிளுக்கு கன்வெர்ட் ஆகுது. சரியா, ஸோ இதே மாதிரி பியரிங் பிளாக்கு, நக்கிள் ஜாயிண்ட்டு, கிப் அண்ட் காட்டர் ஜாயிண்ட்டு, நீங்கள் மிஷின் ட்ராயிங்லேயே பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே வந்து பவர் டிரான்ஸ்மிஷனுக்கு யூஸ் ஆகுது. ஸோ கனெக்டிங் ராடை பற்றி ஒரு பெரிய கதையே இருக்குது, அது அந்த டயக்ராம் வரையும் போது பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டே ஆரம்பிப்போம். ஸோ இதுதான் வந்து ஆட்டோகேடோட இன்டர்ஃபேஸ். 2013 இருக்கிறவங்க அதை வச்சது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, யூ கேன் இதே ஃபாலோ பண்ணலாம். 2013-08 இருக்கிற ஆட்டோகேட், 2008-2013 இருக்கிற அளவுக்கு தான் எல்லா காலேஜ்லேயுமே அதுதான் இருக்குது. நான் வச்சுருக்கிறது ஸ்டூடெண்ட் வெர்ஷனு, சாரி எடுக்கேட்டர் வெர்ஷனு. ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ப்ரிவியூவை கட் பண்ணுறேன், இனிமேல் ஃபேஸ் தேவையில்லை. ஓகே, இங்கே கூட. ஸோ வேர் ஆர் யூ, மை காட். ஓகே, ப்ரிவியூவை கட் பண்ணிட்டேன் என்னோட ஃபேஸை. ஸோ இப்போ ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த விட்டு நியூ. இதில் நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, லண்டன் அந்த மாதிரி கண்ட்ரீஸில் எல்லாருமே ஃபுட் பவுன் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கண்ட்ரியில் வந்து மெட்ரிக் சிஸ்டம். இதை பாலிடெக்னிக் ஃபஸ்ட் இயர்லேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் இயர் அந்த இயற்பியல் புக்கு, ஃபிசிக்ஸ் புக்லேயே இருக்கும். ஸோ ஐஎஸ்ஓன்றது வந்து நம்ம ஸ்டாண்டர்டு, ஓகேவா? இல்லாட்டி ஏகேடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏகேட் ஐஎஸ்ஓ நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட் எடுத்த வந்து 3D மாடலிங் இதில் வைக்கணும், இதில் செட் பண்ணணும். பழைய ஆட்டோகேட் கிளாசிக் கூட இதில் அவைலபிளாக இருக்கும், இப்போதைக்கு இல்லை. டிராஃப்டிங் அண்ட் அனடேஷன் ஃபார் 2D, ஓகேவா? அடுத்து என்ன செய்யணும், 1:1 ஸ்கேலில் இதை வரையணும். சரியா, 1:1 ஸ்கேலில் வரைகிறதுக்கு என்ன செய்யணும்னா, அடுத்து என்ன செய்யணும், 1:1 ஸ்கேலில் செட் பண்ணிட்டு ஓ ஸ்னாப்பை செட் பண்ணணும். சரியா, 2D கர்சர் ஓ ஸ்னாப்பையும் 3D கர்சர் ஓ ஸ்னாப்பையும் செட் பண்ணணும். ஸோ இதை செட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணணும், OSNAP. இது ரொம்ப முக்கியமான கமாண்டு. ஏன் முதல் லிமிட்ஸை போடாமல் இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இது எல்லாத்தையுமே டிக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. F3 அமுக்குனீங்கன்னா ஓ ஸ்னாப் செட் ஆயிடும். ஓகேவா, 3D ஓ ஸ்னாப்புக்கு இதை யூஸ் பண்ணணும். ஓகேவா, இது ரெண்டுமே தேவைப்படும். அடுத்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, வீடியோ ஓடிட்டு இருக்கா, ரைட். அடுத்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ்க்குள்ள அந்த டயக்ராம் முடிக்கிறேன். ஸோ ஓ ஸ்னாப்பை செட் பண்ணிட்டு இதுதான் ஓ ஸ்னாப்போட ஆனாக இருக்கா என்னென்னு பார்க்குறது. ஸோ 3D ஓ ஸ்னாப்பும் ஆனாக இருக்கு, 2D ஓ ஸ்னாப்பும் ஆனாக இருக்கு மேக்ஸிமம். இல்லாட்டி ஆனாக காட்டி இங்கே போய் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஜெக்ட் செட்டிங்ஸில் போய் இதை ஆன் பண்ணி விடணும். சரியா, சில இதில் இது ஆன் ஆகாது. ஓகே ரைட், இதில் கிரிட்டை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம்,
ஆன் பண்ணிக்கலாம் அந்த பின்னாடி இருக்க கோடு. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு என்ன செய்யணும், லிமிட் செட் பண்ணோம், LIMITS லிமிட்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் கார்னர் லோவர் லெஃப்ட் கார்னர் 0.0, அடுத்து வந்து 429.297, இது A3 ஷீட்டோட அளவு, ஓகேவா. அடுத்து லிமிட் செட் பண்ணியாச்சு, ஜூம் ஆல், ஓகேவா. செட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஜூம் ஆல் பண்ணிட்டோம்னா கரெக்டாக வந்து இப்போ டயக்ராம் வந்து ஹைட் அண்ட் வித் வந்து 100 150 இருக்குன்னா நீங்கள் அதை விட அதிகமாக செட் பண்ணணும். அதனால தான் ஒரு A3 ஷீட் அளவுக்கு நான் செட் பண்ணேன். ஜெனிவாவிலோட ஹைட் அண்ட் வித் வந்து கூட இருக்கும், அதை விட அதிகமாக கம்மியாக செட் பண்ணிடக்கூடாது, ஆல்னு கொடுக்கணும். இப்போ ஜூம் ஆல் பண்ணியாச்சு, அடுத்து என்ன செய்யணும், லிமிட் செட் பண்ணியாச்சு, ஜூம் செட் பண்ணியாச்சு, ஓகே. இப்போ நான் வந்து டயக்ராம் வந்து கொஞ்சம் கூட குறைய கம்மியாக இருக்கலாம், பட் ஆனால் ப்ரொசீஜர் வந்து ஒன்று தான், இது வரைகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் கஷ்டமான மெத்தடு ஈஸியான மெத்தடுன்னு சொல்கிறேன். ஸோ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கோடு வரையணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு லைன் வரும், லைன் கமாண்ட் எடுத்து விட்டு நான் வந்து புக்கில் இருக்க மாதிரி போல் மவுஸையும் கீபோர்டையும் கம்பைன் பண்ணி கன்சோல் மூலமா சொல்கிறேன், கம்பைன் பண்ணி ஃபாஸ்ட்டாக வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, இப்படி போயிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லைனை வந்து ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு F8 யூஸ் பண்ணோம். ஸோ லைன் ஸ்ட்ரைட் ஆகிடுச்சா, ஷிஃப்ட்டும் யூஸ் பண்ணலாம், அது யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த லைனை நான் புக்கில் இருக்கிற மாதிரி வரைகிறேன். புக்கில் இருக்கிற மாதிரி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, 30 கொடுக்கணும், ஓகேவா. 30 கொடுத்துட்டு அடுத்து லைன் எடுத்து இங்கே மேலே இருந்து எவ்வளவு, 2.5. ஏன் 2.5 கொடுக்குறேன்னா, அந்த லைனில் ஒரு சர்க்கிள் வரையலாம். இப்போ இதை ஜூம் பண்ணுங்கள். இப்போ இந்த லைன் இங்கே இங்கேருந்து இது வரைக்கும் 30 இருக்கும், பட் ஆனால் இந்த லைன் வந்து உங்களுக்கு 2.5. அப்போது ஒரு சர்க்கிள் எடுத்து என்ன செய்ய, சென்டர் இதோட மிட் பாயிண்ட், அந்த மேலே இருக்க லைனோட மிட் பாயிண்ட்லேருந்து இதுக்கு நான் ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், மிட் பாயிண்ட்லேருந்து இதுக்கு வைங்க. ஏன்னா இந்த திரும்பி சொல்கிறேன் பாருங்கள், இப்போ இது வர இது வந்து உங்களுக்கு 30 தான், இந்த லைன் வந்து 30 தான், ஓகேவா. இப்போ இதுக்கு மேலே என்ன செய்யறோம், இந்த லைனுக்கு மேலே இப்படி வச்சு மேலே 2.5 நம்ம ஒரு லைன் வரையணும், ஓகேவா. வரைஞ்சிட்டு சர்க்கிள் எடுக்கிறோம், சர்க்கிள் எடுத்துட்டு இந்த சர்க்கிளை வச்சு 2.5 ரேடியஸில் ஒரு சர்க்கிள், ஓகேவா. கரெக்டாக இருக்கா, ஓகே கரெக்டாக, ஓ நோ நாட் நாட் இல்லை கரெக்டாக, கரெக்டாக இல்லை, சரியா. இப்போ திரும்ப எடுங்க, கொஞ்சம் கூட குறைய வரும், ஓகே. மாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வரைக்கும் யூஸ் பண்ண போகிறோம், 2.5, ஓகே ரைட். இப்போ இந்த இது எடுங்க, எடுத்துட்டு ரைட். இப்போ இங்கேருந்து ரெண்டு லைனு இங்கேருந்து இங்கே 20 வரையணும், சரியா. இதுதான் புக்கில் கொடுத்துருக்க மாதிரி இருக்குது, 20, ஓகே. அப்புறம் இங்கேருந்து ஒரு 20 குவாட்ரண்ட்டு, சரியா. இதில் ஒவ்வொரு இதுவும் க்ரீன் மார்க்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த லைனை கிளிக் பண்ணி இது பண்ணுறீங்களா, இது வந்து குவாட்ரண்ட்டு. இப்போ இங்கே வந்து மிட் பாயிண்ட்டு, சரியா. இந்த ட்ரையாங்கிள் மாதிரி வந்தால் மிட் பாயிண்ட்டு, இது வந்து குவாட்ரண்ட், சர்க்கிளோட 3 குவாட்ரண்ட்டு. ஸோ இப்போ என்ன செய்யலாம், இங்கேருந்து இங்கே மேலே போகணும், போய் 20, ஓகே ரைட். இப்போ இது வரைஞ்சாச்சா, வரைஞ்சிட்டு இப்போ ரெண்டு சர்க்கிள் வரையணும். ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கிள் வந்து எவ்வளவு, ஃபஸ்ட்டு சர்க்கிள் வந்து 17.5, சாரி 12.5, அடுத்த சர்க்கிள் 17.5. ஸோ முதல் சர்க்கிள் எடுங்க. ஸோ இந்த சர்க்கிள் வந்து ரைட், இது வந்து 12.5, உள்ள இருக்கிற சர்க்கிள் வந்து 12.5 ரேடியஸ், ஓகே. அடுத்த சர்க்கிள் வந்து 17.5, ஓகேவா ரைட். இப்போ என்ன செய்யணும், 12.5 17.5 முடிஞ்சு போச்சு ரைட்டா. இப்போ இங்கேருந்து ஒரு கீவே மாதிரி வைக்கணும், அப்போ சிம்பிளான கமெண்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். இங்கேருந்து ஒரு லைன் வரைங்க, இது 8x2 வரும், இங்கே 4 mmக்கு ஒரு கோடு போடுங்க, போட்டிங்களா ரைட். இப்போ என்ன செய்யுங்க, இதை மிரர் பண்ணுங்கள், MI, ஓகேவா, நல்லா கவனிக்கணும். மிரரை என்ட்ரு அமுக்கிட்டு இதை கிளிக் பண்ணி என்ட்ரு அமுக்கிட்டு என்ன, இந்த லைன்ல இருந்து இந்த லைன் வரைக்கும், அதாவது இது ஸ்டார்டிங் லைன், நல்லா கவனிங்க, திரும்பி சொல்றேன், MI என்டர், இதை செலக்ட் பண்ணுங்க, என்டர், செலக்ட் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னு கேக்குதா, இந்த மிரர் லைன், இதை போய் இப்படி கிளிக் பண்ணுங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த மிரர் லைன். அப்புறம் என்ன சொல்லுது, செலக்ட் தி செகண்ட் பாயிண்ட். ஸோ இந்த ஆக்சஸ்ல வச்சேன்னா நான் எனக்கு லெஃப்ட் சைடு மிரர்னா என்ன கண்ணாடி மாதிரி அந்த சைடு வரும். ஸோ இப்படி கிளிக் பண்றேன், ஓகே, எஸ் ஐ வாண்ட் டு டு இட் ரைட். ஓ மை காட், நோ ஐ ஷுட் கிவ், நோ, மறந்து போயிட்டேன்.
ஏன்னா நோனா என்னன்னா சோர்ஸ் இமேஜை அழிக்காதன்னு சொல்லுது. சரியா, இந்த தப்பு நிறைய பேர் பண்ணுவோம். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணுங்க, அப்புறம் நோன்னு கொடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ இதை ஜாயின் பண்ணுங்க, JOIN ஜாயின்ற கமாண்டை யூஸ் பண்ணி என்டர் பண்ணிட்டு, சில இடத்துல கன்சோலையும் யூஸ் பண்ணலாம், இதை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு ஒரே லைனாக ஜாயின் ஆயிடுச்சா, இப்போ என்ன செய்யும், மூவ் பண்ணுங்க, MOVE மூவ் செலக்ட் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க, எங்க இந்த பாயிண்ட்ல இருந்து இதை மேலே தூக்கி வைக்கணும். இது எவ்வளவு தூரம் தூக்கி வைக்கணும்னா 2. இது எல்லாமே நான் வந்து புக்ல இருக்க டைமென்ஷன்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். சரியா, ஸோ நானா டைமென்ஷன்ஸ் போடலை. ஓகே, ஸோ இப்படி வரையணும். ஓகே, அப்புறம் இப்படி வரைஞ்சிட்டு இப்போ நல்லா கவனிங்க, ட்ரிம்முக்கு வந்து டிஆர்னு அடிச்சுட்டு இங்கே வந்து அடிங்க, அங்கே அடிக்காதீங்க. ஓகே, ட்ரிம்முக்கு வந்து டிஆர்ன்ற கமாண்ட் அடிச்சுட்டு என்டரை கொடுங்க. ஓகே, இன்னொரு தடவை என்டர் கொடுங்க, ரெண்டு தடவை என்டர் கொடுக்குறோம். சரியா, ரெண்டு தடவை என்டர் கொடுத்துட்டு டக்கு 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 டக்குன்னு என்ன செய்யணும், இதை இது பண்ணணும். ஓகே, ரைட், முடிஞ்சு. இப்போ என்னாச்சு, ட்ரிம் பண்ணியாச்சு, ட்ரிம் பண்ணது இதாக போச்சு. இப்போ இதெல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலிட் பண்ணி விட்டுட்டு டிஆர் டபுள் என்டர் கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணுங்க, டெலிட் பண்ணிடுங்க. இப்போ வந்துருச்சா, இப்போ என்ன செய்யுங்க, ஜாயின் பண்ணுங்க, JOIN ஜாயின், அப்புறம் ஓகே ஜாயின் ஆயிடுச்சு. ஜாயின்னா ஒரே இதாக ஃபார்ம் ஆயிரும், ரீஜன் பண்ணக்கூடாது. ரீஜன் வந்து 2D மாஸ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு பண்ணுறது. ஸோ இப்படி பண்ணியாச்சு, பண்ணதுக்கப்புறம் இப்போ அரே கமெண்டை யூஸ் பண்ணுறோம். அரே கமெண்டை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஏஆர் அரே, சரியா, ஏஆர் இங்கே தான் வந்து ஒடிக்கணும், ஏஆர் அரே என்டர் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஜாயின் ஆகலை. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது. இப்போ நம்ம பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஜாயின் அரே பண்ணும்போது. சரியா, அரேல வந்து ஏஆர் அரே, ஓ சாரி, ஜாயின் பண்ணுங்க முதல், JOIN ஜாயின், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க. ரைட் ரைட், முடிஞ்சு. ஜாயின் ஆயிடுச்சா, ஜாயின் ஆனதுக்கப்புறம் அரே கமெண்ட், ஏஆர் அரே என்டர், இதை செலக்ட் பண்ணுங்க, செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. போலார், சரியா, போலார்ன்னு கொடுங்க. போலார்னா ரேடியஸ் தீட்டா, சரியா, தீட்டாவும் ரேடியஸ் இருக்கிற ஒரு கோஆர்டினேட்டு. இப்போ என்ன செய்யணும்னா, இப்போ இந்த இடத்த என்ன கேட்குது, ஸ்பெசிஃபை த சென்டர் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட் இந்த இடத்த கொடுக்குறேன், கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் என்ன செய்யணும், தப்பு பண்ணிட்டேன் எழுங்க. இப்போ இதில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இதில் இன்னொரு டைமென்ஷனை நான் மிஸ் பண்ணிட்டேன். சரிங்களா, இந்த சைடு இந்த சைடு 2.5க்கு போகும். சரியா, இந்த சைடு 2.5, ஓகேவா, இந்த சைடு ஒரு 2.5க்கு போகும். ஓகே, 2.5, ஓகே, ஓ மை காட், ஓகே, எவ்வளோ நேரம் ஆச்சு, சரி அரை மணி நேரம் ஆனாலும் பொறுத்துக்குங்க. ஓகே, 13 நிமிஷம் தான், 20 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஒரு படத்துக்கு 20 நிமிஷம். ஸோ இப்போ என்ன செய்யுங்க, இதையும் ஜாயின் பண்ணிடுங்க, JOIN 7 நிமிஷத்தில் முடிக்கணும் டயராம, சரியா, அப்போ தான் பசங்க சீக்கிரம் வரைவாங்க. ஓகே, ரைட், ஜாயின் பண்ணியாச்சா, ரைட், ஜாயின் ஆயிடுச்சு. இப்போ இங்கே வந்து அரே கமாண்ட், ஏஆர் என்டர் செலக்ட் பண்ணுங்கள், என்டரை அமுக்குங்க, போலாரை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் ஸ்பெசிஃபை த சென்டர் பாயிண்ட் கேட்குது. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்டை, இந்த சர்க்கிள்குரிய சென்டர் பாயிண்ட்டை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்படி வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஐட்டம்ஸில் போகணும், ஏன்னா இது வந்து 8 இருக்குது, ஆனால் 6 தான் வந்துருப்பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, ஆனால் நமக்கு 8 வேணும். ஸோ இதான் வந்து டயராம் படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 8 தான் அனுப்பணும். ஸோ வந்துருச்சா, ரைட். இப்போ என்ன செய்யணும்னா, இங்கே போய் இந்த அசோசியேட்டிவை நம்ம எடுத்து விடணும், இல்லைன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி திரும்ப ஜாயின் பண்ணணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டயராம் வரைய. ஸோ அசோசியேட்டிவாக எடுத்து விட்டுருங்க. நான் என்ன செஞ்சேன், இப்படி டிக்காக இருந்துச்சுன்னா அசோசியேட்டிவ்னா என்ன, ஒன்றுக்கு ஒன்று அசோசியேட்டாக இருக்குன்னு அர்த்தம். அசோசியேட்டிவ் எடுத்து விட்டோம்னா அசோசியேட் ஆகலைன்னு அர்த்தம், ஓகேவா. ஸோ அசோசியேட்டிவ்னா என்ன, ஒன்று கொண்டு சம்மந்தம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ எடுத்து விட்டுருங்க, எடுத்து விட்டு விட்டு இப்படி வந்துடும். வந்ததுக்கப்புறம் என்ட்ரு அமுக்குங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஆர்க்கு கமாண்ட் யூஸ் பண்ணுங்க. ஆர்க்கு கமாண்டில் போய் ஸ்டார்ட் என்ட்ரு ரேடியஸ், ஸ்டார்ட் என்ட்ரு, ஸ்டார்ட்னா இங்கே இங்கே ஆரம்பிங்க, எண்டுனா இங்கே இங்கே முடிங்க, ரேடியஸ்னா என்ன, இதுதான் ரேடியஸ், இது 40 கொடுத்துருக்காங்க புக்கில், தப்பாக கொடுங்க. ஓகே, திரும்ப திரும்பையும் ஆர்க் எடுங்க, ஸ்டார்ட் என்ட்ரு ரேடியஸ் இங்கே போடுங்க, ஸ்டார்ட்டு எண்டு இங்கே முடிச்சிரு. ஓகே, இதை இடத்த 40 கொடுங்க.
முடிஞ்சா ரைட். இப்ப இது எல்லாத்தையுமே இதே ஆர் கடிக்கணும், ஏ ஆர் ஓகே அரே ஓகே கன்சோல் வாங்க திரும்ப ஏ ஆர் என்டர் செலக்ட் பண்ணுங்க என்டர் போலார் செலக்ட் பண்ணுங்க. இப்படி தப்பா தான் வந்திருக்கு. இப்ப என்ன செய்யணும்னா ஐட்டம்ஸ்ல போய் இதை எட்டு கொடுத்தீங்கன்னா கரெக்டா அங்க போய் மேட்ச் ஆகி உட்காந்துக்கிறோம். ஓகே ரைட். இப்ப இது வரைக்கும் முடிச்சா இப்ப என்ன செய்யணும், இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். இதுல 100 மெத்தட் இருக்கு வரையறதுக்கு சரியா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. இத ஓகே சோ நம்ம யூ என்னடா இது லாசோ செலக்ஷன் வருது ஓகே. சோ இதை செலக்ட் பண்றது கூட நம்ம ஒரு விதத்துல செலக்ட் பண்ணோம் ஓகே. எல்லாமே செலக்ட் ஆயிடுச்சா, அப்படி செலக்ட் பண்ணோம் ஓகே. செலக்ட் பண்றதுலேயே 2-3 விதம் இருக்கு ஓகே. ஜாயின் கொடுத்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணுங்க. அசோசியேட்டிவ் எடுத்து விட்டுணும் புரியுதா, இதுலயே அசோசியேட்டிவ் எடுத்து விட்டுறணும். திரும்ப நான் ரிப்பீட் பண்றேன், கண்ட்ரோல் இசட் இப்படி இருக்கா, ஏஆர் என்டர் இதை செலக்ட் பண்ணுங்க, என்டர் போலார் கொடுத்துட்டு பேஸ் பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ன செய்யுங்க, இங்கே அசோசியேட்டிவ் எடுத்து விட்டாச்சு. அப்போ என்ன செய்யணும், ஐட்டம்ஸில் போய் எவ்வளவு 8 கொடுத்தாச்சு ரைட். முடிஞ்சு இப்போ ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தமே இருக்காது சரியா. இல்லைன்னா அசோசியேட்டிவ் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகும், நம்மளால பிரிக்க முடியாது சரியா. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி திரும்ப ஜாயின் பண்ணோம். ஸோ இதான் வந்து ஈஸியான மெத்தடு. இப்போ இந்த 2D வரைக்கும் வளர்ந்துட்டோமா, இப்போ மறுபடியும் என்னாச்சு, ஓ மை காட் ஐயோ எங்க இருக்கு ஓடிட்டு தான் இருக்கா, ஓகே பாப்போம் ஓடிட்டு தான் இருக்கு நம்புறேன். ஸோ டக்கு டக்குன்னு வரைவோம், இதான் இருக்கு ஓகே. 16 நிமிஷம் ஆச்சு, 4 நிமிஷத்துல முடிக்கிறோம். ஸோ அப்போதான் பசங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். JOIN ஜாயின் ஓகே செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிடணும். 25 நிமிஷம் கூட ஆகும் பொறுத்துக்குங்க, அப்போ தான் நீங்கள் வரைய முடியும் கிளியராக ஓகே. ஜாயின் பண்ணிட்டு என்ட்ரு அமுங்க. இப்போ என்ன ஜாயின் ஆயிடுச்சா ரைட், முடிஞ்சா இப்போ என்ன செய்யுங்க, சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக்கில் போடுங்க. சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக் அதில் போட்டுட்டு இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ரெண்டையும் தூக்கி வெளியே வச்சுக்கோங்க. தூக்கினா என்ன, நடுவில் இருக்கிற விஷயங்களை தூக்கி வச்சுக்கோங்க ஓகே. COPY செலக்ட் பண்ணுங்க, என்டர் அமுங்க. சென்டர்ல இருந்து F8 அமுக்கிட்டு இங்கே தூக்கி வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரூட கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணுங்க, என்டர் அமுங்க, மேல் நோக்கி போங்க. இது 22 கொடுத்துருக்காங்க டைமென்ஷனு ஓகே, 22 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து மேல் நோக்கி, இது 22னா இந்த டைமென்ஷன் வந்து ஒரு 25னா இது 20 இந்த இடத்துல இருக்கிறத 20 வரைக்கும் நீங்கள் மேலே மேல் நோக்கி கொண்டு போங்க. நம்ம தமிழ்நாடு டோட் சிலபஸ் படி இந்த டயக்ராம் வந்து ஒரு கான்ஸ்டன்டான இதுதான். ஸோ இது வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கால்குலேஷன் தப்பாக வரும், பட் ஆனால் உங்களுக்கு ப்ரொசீஜர்ஸ் கரெக்டு தான் சரியா. ஸோ இது வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா, 25னா 20 கொடுங்க ஓகே. 20 கொடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன செய்யுங்கன்னா, இதை வந்து ஷேட்ஸ் ஆஃப் கிரேல போய் பாருங்கள். ஓ மை காட், ஒன்றுமே கணா, சம்திங் மிஸ்டேக் ஓகே. வயர் ஃப்ரேம் போவோம் திரும்ப ஓகே. தேர் ஷுட் பி சம்திங் மிஸ்டேக், என்னன்னு தெரியல ஓகே. இருக்கு ஓகே, இருக்கு, உள்ளதாக இருக்கு, அதை காட்டல. ஸோ இப்போ என்ன செய்யறேன்னு கேட்டீங்கன்னா, அதை சப்ராக்ட் பண்ணும். அதுக்கு முன்னாடி இதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணோம், இதை வந்து 5க்கு எக்ஸ்க்ளூட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணி இதை கிளிக் பண்ணி 5, ஏன்னா இதை கீழே வைக்கணும், இந்த இடத்துல வைக்கணும் சரியா. ஆட்டோ கேட்ல எல்லாமே பாட்டை மூவ் பண்ணி தான் வைக்கணும். ஸோ இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இதை சப்ராக்ட் பண்ணோம். ஸோ சப்ராக்ட் பண்ணுறதுக்கு SU நல்லா கவனிக்கணும், SU கிளிக் பண்ணிட்டு இப்போ இது மெயின் பார்ட்டு, இது ரெண்டில் இருந்து இந்த நடுவில் இருக்கிறத கழிக்கணும். நல்லா கவனிங்க, 1, 2 இந்த 3வதை கழிக்கணும். அப்போ என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணணும். ரெண்டையும் கிளிக் பண்ணிட்டு இப்போ ரெண்டுமே ப்ளூ ஆயிடுச்சா, இந்த நடுவில் இருக்கிறத கழிக்க போகிறோம். அப்போ என்ட்ரு அமுக்கிட்டு இதை செலக்ட் பண்ணிங்கன்னா, தப்பா ஆயிடுச்சா இல்லையே பார்ப்போம். இங்கே தப்பு பண்ணிட்டோம், இங்க திரும்ப பண்ணி பார்ப்போம் ஓகே. இது இங்கே இருக்கு எக்ஸ்ட்ரூடு
சோ 22 கொடுத்தா ஓகே, அதே வந்து 22 தான் உங்களுக்கு, இது வந்து சாரி இது வந்து 25 வரும். எக்ஸ்ட்ரூடு எக்ஸ்ட்ரூடு வந்து உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, இந்த எக்ஸ்ட்ரூட் வந்து தப்பா கொடுத்துட்டோம். ஓகே சோ இந்த எக்ஸ்ட்ரூட வந்து நம்ம கழிக்கணும். நீங்க முதல்ல வந்து கொடுப்போம். சோ எக்ஸ்ட்ரூட் கொடுக்கும் போது எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா சக்கரை சப்ட்ராக்டு மேல நோக்கி போங்க. இது வந்து 15 தான், சரியா? அடுத்து என்ன செய்யணும், இதை வந்து எக்ஸ்ட்ரூட கிளிக் பண்ணிட்டு இது ரெண்டையும் கிளிக் பண்ணிட்டு என்டர் அமைக்கிட்டு மேல நோக்கி போங்க. இதை எவ்வளவு கொடுக்கணும்னா 20, சரியா? ஆமா 20, ஏன்னா கீழே வந்து இதை 5 செலக்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிட்டு கீழ் நோக்கி மேல் நோக்கி மேல் நோக்கியோ கீழ் நோக்கியோ, சரியா? ஏன்னா அதை செலக்ட் வைக்கும் போது கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ இதை வயர் ஃப்ரேம் மாடலிங்கில் போய் பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே தெரியும், தெரியுதா? இப்போ இதை இதுல இருந்து இந்த நடுவில் இருக்கிறத கழிக்கணும். ஓகே, இந்த நடுவில் இருக்கிறதுல இதை கழிக்கணும். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இங்க போயிட்டு சப்ராக்ட் கமாண்ட் SU கிளிக் பண்ணிட்டு நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. இதுல இருந்தோம் எதை கழிக்கணும், இதை கழிக்கணும். அப்ப என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் இதை செலக்ட் பண்ணிட்டு என்டர் அமைக்கணும். ரெண்டையும் செலக்ட் பண்ணி ப்ளூ ஆயிடுச்சா, என்டர் அமைக்கிட்டு அடுத்த நடுவில் இருந்து செலக்ட் பண்ணோம்னா அது கம்ப்ளீட்டா உங்களுக்கு என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். மைனஸ் ஆயிடுச்சா, தெரியுதா? என்ன இது காணாம போயிடுச்சு. ஓகே இப்ப நல்லா பாருங்க, மைனஸ் ஆயிடுச்சா? இப்போ ஆனால் கீழ் நோக்கி பாருங்க, கீழ் நோக்கி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எஃபெக்ட் கீழே இருக்கணும். அப்போ என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, இதை வந்து சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, திரும்ப சப்ராக்ட் கமாண்ட் ஒயர் ஃப்ரேம்லேயே போடுங்க. ஒயர் ஃப்ரேம்ல போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு லுக் வந்து ஈஸியாக இருக்கும். எஸ் யூ ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இதுல இருந்து நடுவில் இருக்கிறத மைனஸ் பண்ணணும். ஓகே என்டர், இதை கிளிக் பண்ணி போட்டிங்கன்னா மைனஸ் ஆயிரும். இப்போ போய் பாருங்க, மைனஸ் ஆயிடுச்சா? இப்ப இதை தூக்கி கரெக்டா எந்த இடத்துல வைக்கணும், இங்க நடுவுல வைக்கணும், சரியா? சோ இப்ப என்ன செய்யறோம், இங்க வச்சுட்டு மூவ் MOVE மூவ் கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டு இப்ப இங்க ரெண்டு ரேடியஸ் தெரியுதா, மேல இருக்கிறத பிடிக்க கூடாது, கீழே இருக்கிறத பிடிக்க கூடாது. இதை கரெக்டா மேல இருக்கிறத பிடிச்சிதான் எங்க வைக்கணும்னா, இதோட ரேடியஸோட மேட்ச் பண்ணணும். இதோட ரேடியஸ் இந்த சர்க்கிளோட ரேடியஸோட மேட்ச் பண்ணணும். ஓகேவா, இந்த இடத்துல வச்சுட்டு கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ மேலே இருந்து பாருங்க, ஓ மை காட் தப்பா வச்சிட்டோமா, இப்போ திரும்பியும் போங்க, தப்பா வச்சிட்டோம். ஸோ திரும்பியும் MOVE மூவ் கிளிக் பண்ணிட்டு நம்ம இதுபடி இதை 5க்கு இது பண்ணியிருக்கோம், அந்த டைமென்ஷன் படி. இது எல்லாமே நான் புக்கில் இருக்கிறது படி தான் வரைகிறேன், சரியா? அதனால இப்படியே வரைஞ்சிங்கன்னா நல்லது. ஓகே ஸோ இந்த இடத்துல கொடுங்க, கரெக்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே பார்ப்போம், தப்பா தான் திரும்ப வந்திருக்கு. ஓகே ஸோ திரும்ப வைக்கணும், கொஞ்சம் கஷ்டம் தான். MOVE மூவ் கொடுத்துட்டு டாப் வியூவை செலக்ட் பண்ணுங்க, மேலே இருக்கிற இதை செலக்ட் பண்ணால் போதும். இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன செய்யுங்க, இந்த இடத்துல இந்த சர்க்கிளுக்கு மேட்ச் ஆகிற இடத்துல வைங்க, வச்சுட்டு பார்ப்போம். ஓகே கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ ஓகே ஸோ இந்த இடத்துல மேட்ச் ஆயிடுச்சா? இப்போ ஒரு தடவை ஷேட்ஸ் அப்கிரேட்ல போய் பார்த்துக்கோங்க. மேல இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இதாக தெரியுதா, இது ஒரு இது, இது ஒரு இதாக தெரியுதா, நல்லா பாருங்க. ஓகே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே இப்போ பாருங்க, இங்க இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், உள்நோக்கி இருக்கு, சரியா? இது வெளிநோக்கி இருக்கணும். அப்போ நம்ம வச்சது வந்து கீழே இருக்கிறத பிடிச்சி வச்சுருக்கணும். ஓகே போயிருந்த
எம்ஓ மூவ் செலக்ட் பண்ணுங்க. என்னாச்சு கண்ட்ரோல் செக்ஷன் சப்செக்ஷன் ஐடி ப்ளஸ் த கண்ட்ரோல் மக்கர் பண்ணுதே. ஸோ எல்லாத்துல இந்த மாதிரி ஆகும். ஓகே திரும்பியும் எம்ஓவிஇ மூவ் செலக்ட் பண்ணுங்க, என்ட்ரு அமுக்குங்க. இப்போ என்ன செய்ய, நீங்கள் மேலே இருக்க சென்டரை பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு வயர் ஃப்ரேமில் வைக்கிறது தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா, இதுலேருந்து பார்க்க முடியல. ஸோ இதை கொஞ்சம் டில்ட் பண்ணிக்கோங்க. டில்ட் பண்ணிட்டு இதுக்குரிய சென்டரில் தான் வைக்கணும். ஓகே இதுக்குரிய சென்டரில் வச்சுட்டு இப்படி லாக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு தனி சாரடி, இது ஒரு தனி சென்டாக இருக்குது, ரெண்டையும் சேர்க்கணும். ஸோ சேர்க்கறதுக்கு என்ன செய்யணும்னா, இப்படி இருக்கா, இதை இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு வியூவில் வச்சுக்கிட்டு, யூனியன் அப்படின்னு கிளிக் பண்ணி இதை செலக்ட் பண்ணி இதை செலக்ட் பண்ணி என்ட்ரு அப்படின்னா ரெண்டும் ஒன்றாயிடும். இப்போ பாருங்க கரெக்டாக இருக்கா. ஓகே ஓகே ஓகே. மேல் மேல் வியூவில் வந்து பாருங்க, சைட் வியூவில் இருந்து பாருங்க, எந்த வியூவில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாலும் கரெக்டாக இருக்கும். ஓகே இந்த வியூவில் வந்து பார்த்தீங்கன்னாலும் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஜெனிவா வியூ வரையணும். சரியா, இது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஓகே எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணதெல்லாம் டைம் ஆயிடுச்சு. ஓகே இதை நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணுறேன், சில பேருக்கு வீடியோ கொடுக்குறேன், பார்த்து படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.